வணக்கம். கீபோர்டு போன் பயன்படுத்தின காலத்துல கொடிகட்டி பறந்த நிறுவனம் தான் நோக்கியா. ஸ்மார்ட் போன் மக்கள் அதிகமா பயன்படுத்த காலத்துல இருந்து நோக்கியா நிறுவனம் பல்வேறு ஸ்மார்ட் போன் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் எந்த போன நிலையா வாடிக்கையாளர்களை பெறல. ஆனாலும் நோக்கியா நிறுவனம் வந்து தொடர்ந்து பல்வேறு அம்சங்களோட ஸ்மார்ட் போன்களை அறிமுகப்படுத்திட்டே இருக்கு. அந்தபடி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது நோக்கியா 5.4 ஸ்மார்ட் போன் பத்தி தான். இந்த ஸ்மார்ட் போன் வந்து 4GB ரேம், 64GB சேமிப்பு. இன்னொன்று பாத்தீங்கன்னா 6GB ரேம், 64GB சேமிப்புன்னு ரெண்டு வேரியண்ட்ல கிடைக்குது. 4GB ரேம் வேரியண்டோட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 13,999. அதே மாதிரி 6GB ரேமோட விலை வந்து 15,499. இந்த ஸ்மார்ட் போன் வந்து ஆண்ட்ராய்டு 10 OS மூலம் இயக்கப்படுது. ஆண்ட்ராய்டு 11க்கான அப்டேட்டும் இதுல இருந்து இருக்கு. இது வந்து டூயல் 4G நானோ சிம் ஆதரவு வந்து இதுல இருக்கு. அதுக்கப்புறம் இதோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 6.39 inch அளவிலான HD+ டிஸ்பிளே வந்து இதுல வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த ஸ்மார்ட் போன் வந்து ஆக்டோ கோர் குவால்காம் ஸ்னாப்டிராகன் 662 SoC மூலம் வந்து இயக்கப்படுது. கேமரா அம்சங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து குவாட் ரியர் கேமரா அமைப்பு வந்து இருக்கு. 48 MP பிரதான கேமரா இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. 16 MP செல்ஃபி கேமரா வந்து இதில் வந்து இருக்கு. ஸ்மார்ட் போன் வந்து போலார் நைட் டஸ்க்ன்ற ரெண்டு கலரில் வந்து கிடைக்குது. அதேமாதிரி வந்து இந்த ஸ்மார்ட் போனோட இடது மூலையில் பஞ்ச் ஹோல் கேமரா செல்ஃபி கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அதே போல் இந்த ஸ்மார்ட் போனோட இடது பக்கத்தில் கூகுள் அசிஸ்டண்ட்டுக்குன்னு பிரத்யேக பட்டன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதை கை கடக்கமாக நல்ல ஒரு சிறந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த அந்த உணர்வை வந்து இந்த ஃபோன் ஸ்மார்ட் போன் வந்து கொடுக்குது. அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதோட அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியில் யூஸ் பண்ணும்போது அந்த அளவு பிரகாசமாக தெரியல. அதுக்கான இது எல்லாமே டிஃபால்ட்டாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இருக்குது. 1080 pixel 60 FPS வீடியோ வந்து பதிவு செய்ய அதை வந்து அனுமதிக்குது. இதோட கேமராவில் இன்னொரு ஸ்பெஷல் அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராவோட மேலே இருக்க அந்த மூணு புள்ளியில் அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண ஹெச்லாக் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹெச்லாக் வீடியோ ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் சினிமா தரமான வீடியோக்களை பதிவு செய்யலாம். ஆனால் பட்ஜெட் ரேட்டில் நல்ல அம்சங்களோட ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு விரும்புகிற வாடிக்கையாளர்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன்னே சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நல்ல ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ் இல்லைன்னு சொன்னாலும் சாஃப்ட்வேர் ஐட்டம்ஸ் நல்ல ஃபாஸ்டான தொழில்நுட்பத்தோட வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதேமாதிரி வந்து கேமராவில் வந்து ஹெச்லாக் அந்த அம்சம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது ஒரு சிறந்த அம்சம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அதே போல் பேட்டரின்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் டிஃபால்ட் தான். ஏன்னா 4000 mAh இவ்வளோ செயல்திறனோட கொண்டிருக்கும்போது பேட்டரின்றது கொஞ்சம் கம்மி தான். இது எல்லாம் ஓகே, எனக்கு இந்த பேட்டரி போதும், இந்த கேமரா, ஏன்னா நம்ம கேமரா அந்த மாதிரி சினிமா தரத்தில் வீடியோ எடுக்கிறதுக்கு பயன்படுது, அப்படிலாம் ஓகே அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து வாங்கலாம். இந்த ஸ்மார்ட் போன் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வணக்கம்.